மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் 2017 ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் தேதியை வந்து தேசிய வாசிப்பு தினமாக அறிவித்து ரீடிங் மிஷன் 2022 அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இதோட நோக்கம் வந்து 2022 300 மில்லியன் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களிடையே வாசிப்பு பழக்கத்தை கொண்டு போய் சேர்த்துறணும், இதுதான் நோக்கம். இதை வந்து இந்தியா லெவலில் எம்எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனமும் இந்தியன் பப்ளிக் லைப்ரரி மூவ்மெண்ட் இதை முன்னெடுத்து செய்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் மாநில அரசு கல்வித்துறையும் பொது நூலகத்துறையும் சேரும் சிறப்புமாக இந்த திட்டத்தை முன்னெடுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி கோவை மாவட்டத்தில் வந்து தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை கோயம்புத்தூர் மாவட்டம் சார்பாக இந்த பிரச்சார வாகனத்தை ஏற்பாடு செஞ்சு இந்த ஒரு மாத காலம் ஜூலை 18 வரைக்கும் ஒரு மாத காலம் பள்ளிகள் சிற்று ஊர்கள் கிராமங்கள் எல்லாம் போய் வாசிப்பு பழக்கத்தை மேலும் ஊக்கப்படுத்தும் விதமாக பிரச்சாரம் நடைபெற இருக்கிறது. மாநில நம்ம மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களிடம் கோரிக்கை வைத்து இன்று அனைத்து கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் 11 மணி முதல் 11:30 வரை காலையில் அவர் ஒரு இடத்திலே உட்கார்ந்து படிப்பதற்காக ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் வாசிப்பு பழக்கத்தை மட்டும் உள்ளே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த வன்கொடுமைகள் நிறைய திட்டம் குப்பையை கூட ரோட்டில் யாரும் போட மாட்டாங்க, அந்த அளவுக்கு விழிப்புணர்வு உண்டாகிரும். ஓகே சார்.